இது ஏதோ நேற்று முடிவு செய்து இன்னைக்கு நடத்தி நேற்று இதுக்கான திட்டத்தை தீட்டி இன்னைக்கு காலையில் விடிஞ்ச உடனே சரி ஹிஜாபை பற்றி பேசுவோம் என்று முடிவெடுக்கப்பட்ட ஒரு செயல் அல்ல. அப்படி இருந்தால், அப்படி நம்ம நினைத்தால் அதை நம்மை விட முட்டால் யாரும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், 1940களில் இருந்து இதற்கான திட்டம் தீட்டப்பட்டு ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செயல் திட்டத்தை செய்து எந்த இலக்கை நோக்கி இவர்கள் போகிறார்கள் என்பதை இரண்டாவதாக சொல்கிறேன். அதற்கு எந்த பாதையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அதற்கு அவர்கள் எந்த பாதையை பயன்படுத்துகிறார்கள் என்பதை முதலாவதாக சொல்கிறேன். ஒரு ஊரில் இதுதான் உண்மையிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய இந்த வழியை, தன்னுடைய இந்த செயல் திட்டத்தை, தன்னுடைய இந்த நடைமுறையை இந்த நாட்டில் செயல்படுத்தி காட்டுவதற்காக, டு இம்ப்ளிகேட் வாட் தே ஹவ் ஹிடன் இன் தேர் மைண்ட்ஸ், தன்னுடைய உள்ளங்களில் எதை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் வைத்திருக்கும் செயல் திட்டம் கோயப்பல்சின் வழிமுறை. அந்த கோயப்பல்சின் வழிமுறை என்னவென்று சொன்னால், அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அண்ணாச்சி என்ன பண்ணார், தான் வீட்டிலேருந்து வரும் பொழுது ஊருக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணுற ஊருக்கு வர்றார். அப்படி வரும் பொழுது ஒரு ஆடு ஒன்று கூப்பிட்டு வர்றார், அந்த ஆட்டை கூட்டி வரும்போது அங்கே ஊரில் 4 இளைஞர்கள் உட்காந்துருக்கிறான். இவரை எப்படியாவது கலாச்சி வெறுப்பேற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்போ அவர் அது ஆட்டை ஓட்டிக்கிட்டு வரும்போது அந்த இளைஞர்களில் ஒருத்தன் முதல்ல வர்றான், முடிவு பண்ணிட்டான் என்ன பண்ணணும். அப்போ முதல்ல வந்த இளைஞன் சொன்னால், நான் என்னாச்சு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, ஓ நல்லா இருக்கிறேன்ப்பா, நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறேன், என்னென்னாச்சு, அப்புறம் திடீர்னு நாயை கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா, நாயா இப்பா இது ஆடுப்பா அப்படின்னா, என்னென்னாச்சு நல்லா கண்ணை திறந்து பாருங்கள், கசக்கி பாருங்கள், இது வந்து நாய் அப்படின்னா, இப்போ இது நாயில்ப்பா ஆடு, உனக்கு தான் அறிவு இல்லை, உனக்கு தான் கண்டு தெரியல, போப்பான்னு கோபமாக சொல்லிட்டார். போய்கிட்டே இருந்தார். இந்த 4 பேர் அடுத்து ரெண்டாவது ஒருத்தர் வந்தான். ரெண்டாவது ஒருத்தர் வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தது, என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கும்பா, என்னவா போச்சு, என்ன திடீர்னு விசேஷம், நாடு நாயை கூப்பிட்டு வந்தீங்க, வீட்டில் எதுவும் பெரிய பொருளாதாரமா அப்படின்னு, நாயா இப்போ இது ஆடுப்பா, இப்போ தான் ஒருத்தர் திட்டி அமிச்சேன், உனக்கு ஏதாவது கூறு இருக்கா இல்லையா, நீ கிளம்பா அப்படின்னு சொல்லி அமிச்சு விட்டான். அப்புறம் மூணாவது ஒருத்தர் வந்தான். மூணாவது ஒருத்தர் வந்து என்னாச்சு நல்லா இருக்கீங்களா வச்சிங்களான்னு பேசிட்டு, இதை பாருங்க என்ன திடீர்னு நாயெல்லாம் கூப்பிட்டு வாக்கிங் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு, நான் இல்லைப்பா இது ஆடுப்பா, நான் வீட்டுக்காக கொண்டு போய்கிட்டு இருக்கேன், அடுத்து சமைக்கணும் சாப்பிடணும் வைக்கணும், இது ஆடுப்பா அப்படின்றான். ஸோ ரொம்ப பெரிய வாக்குவாதம் வந்து அவன் போயிட்டான். 4வதா ஒருத்தன் வந்தான், இது கேளுங்க இதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. 4வதா ஒருத்தன் வந்தான், வந்து என்னாச்சு எப்படி இருக்கீங்கன்னா, எப்பா நான் நல்லா இருக்கிறேன், ஒரு படுபாவி பையன் நாயை ஆடுன்னு ஏமாற்றி எனக்கு வித்துட்டான்பா அப்படின்னாரான். இப்படித்தான் நம்ப வைக்கிறார். இது ஒரு தத்துவம், ஹிட்லரின் தத்துவம். Target a community, take a community, target them and blame them for everything that goes wrong. ஒரு சமூகத்தை எடுத்துக்கொள், அந்த சமூகத்தின் மீதே தொடர்ந்து குறைகளை சொல்லிக்கொண்டே வா, தொடர்ந்து குறையை சொல்லிக்கிட்டே வா, இல்லாத ஒரு குறை, பொய்யான ஒரு குறை, அதை சொல்லிக்கொண்டே வா, சொல்லிக்கொண்டே வா. Target them for everything that goes wrong. நாட்டில் எது தவறாக போனாலும் அதற்கு அவர்கள் தான் காரணம் என்று சொல். ஹிட்லரின் தத்துவம் இது. நாட்டில் எது தவறானாலும் அதற்கு அவர்கள் தான் காரணம் என்று சொல். இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் இதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இன்றைக்கு கிடப்பில் கிடக்கிறது. ஒரு சாதாரண சமையல் சிலிண்டர் கேஸ் விலையும், பெட்ரோல் விலையும், டீசல் விலையும் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு விண்ணை தொட்டு நிற்கிறது. ஆனால் இவர்களுக்கு இஸ்லாமிய பெண்களின் முந்தாரிக்கு பின்தான் வேலை. இவர்களுக்கு அவர்கள் எதை அணிய வேண்டும், எதை அணியக்கூடாது என்பதுதான் இவர்களுக்கு பிரச்சனை. அப்படி என்றால், just to hide their தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் தன்னுடைய கையாளாக தினத்தை மறைப்பதற்காக இஸ்லாமியர்கள் they have been made as a scapegoat, government of the government. அரசுகளுக்கு பின்னால் அரசுகளின் சார்பாக மனிதராக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையாக உழைத்தோம், உதரவு கொடுத்தோம், கொடுத்தோம், உழைப்பெயர்ந்தவர்கள் பாகிஸ்தான் புரியர்கள் என்று, காந்தியுடன் இருந்தோம், பல கணங்களில் கடந்தோம், சிறைவாசம் சுவைத்தோம், பங்கை தர மறுத்தனர் பாட புத்தகங்களில் புகைப்படங்களில் நம்பிக்கை துரோகம் எடுத்து ஒதுங்கி வாழ்ந்த ஓநாய்களும் ஒதுங்கி வாழ்ந்த பச்சோந்திகளும் பட்டங்களிலும் பதவி பள்ளக்கிலும்
வைக்க அடிமைகளை அகற்ற அயலாமல் உழைத்தவன், விடுதலை போரில் வீரமரணம் அடைந்தவன், இருட்டு அறையில் குருட்டு போல இல்லாத ஒன்றை கேடுவதைப் போல இரவின் வாயிலில் விடிகளை எதிர்பார்த்து ஓலை குடிசையில் ஒட்டிய வைப்புடன் முன்னாள் மண்ணின் மைந்தர்களின் பின்னால் வாரிசுகள் ஒவ்வொரு நாளும் ரோட்டில் இருந்து கத்துகிறார். தான் வீட்டு பிள்ளை எண்ணியும் ஹிஜாபிற்காக எவ்வளவு பெரிய இடம் பார்த்தீங்களா? பிள்ளைகளுக்கு விசுவாசமா இருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் எடுத்து ஒதுக்கி வாழ்ந்த ஓனா யார்? இதே அமித்ஷாவின் மகேராக்கள், இதே அத்வானியின் மகேராக்கள், இதே மோடியின் மகேராக்கள் யார்? ஐயா எங்களை விட்டு விடுங்கள், இனி எங்களுக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஓடியவர்கள் இன்றைக்கு பதவியிலும் கொள்ளக்கிலும் விவசாயம் வந்து பண்ணிருக்கிறார்கள். அடிமைத்தலை அகற்ற அயராமல் உழைத்தவர் சிவியர் டிஃபீட் ஆன் இங்கிலீஷ் ஆர்மி. One could ever imagine in the history. வரலாற்றில் எவனும் காண முடியாத அளவுக்கு வரலாற்றின் மிகப்பெரிய அடியை இந்த ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்தவன் திப்பு சுல்தான் என்று வரலாறு சொல்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் இன்றைக்கு தலையில் அணியும் துணிக்காக கூட பிச்சை எடுத்து நிற்க வேண்டிய சூழல். ஏன்னா எது எதுக்கு நாட்டில் பாருங்க, எது எதுக்கு போறான்னு விவசாயம் இல்லையா? ஒரு நாட்டில் எது எதுக்கு போறான்னு விவசாயம் இல்லையா? ஒரு பிரேக் அடிச்சு யோசிச்சு பார்த்தா, ஒரு பிரேக் போட்டு யோசிச்சு பார்த்தா எது எதுக்கு போறாடுன்னு விவசாயம் இல்லையா? ஒரு துணியை தலைமையில் போட்டு போறது கடா இவ்வளவு பாடுபடுத்துறீங்க, அது என்னுடைய உரிமை. சபரிமலா விஷயத்தை சொன்னாங்க, சபரிமலா டிஸ்பியூட்ல அரசினுடைய நிலைப்பாடு, அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னார் என்றால், பெண் ஆர்வலர்கள் when it came about gender equality, ஆணும் பெண்ணும் சமம் என்று அந்த வழக்கை தொடுத்தவர்கள் பேசிய போது அரசு தரப்பில் இருந்து பேசியவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அரசு, பாஜக அரசு, பாஜக அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னார், இட் இஸ் அ ட்ரெடிஷனல் பிராக்டிஸ் என்று சொன்னார். ஜெண்டர் ஈக்வாலிட்டி கான்ஸ்டிடியூஷன்ல வரலையா? அரசியல் அமைப்பு சட்டம், இன்னைக்கு சாதாரண யூனிஃபார்ம் பத்தி பேசுறான். ஏன்பா இப்படி நான் சொன்னல ஆரம்பத்தில், ஆட நாயா கணக்கத அந்த மாதிரி, ஏ ஏன்பா எங்களை இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டேங்க, நீங்க கொஞ்சம் விடுங்கப்பா, பாசிஸ்ட் என்னன்னு கதறான். இன்னைக்கு சோசியல் மீடியால பாருங்க, ஏ யூனிஃபார்ம் போட்டு வர சொன்னா உனக்கு என்னப்பா பிரச்சனை, உன் பிள்ளைங்களை போட்டு வர சொல்லுப்பா அப்படின்னு கேட்கறான். ஒரு யூனிஃபார்ம் உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு? ஆணும் இப்ப கூட சொல்றேன், எல்லாரும் பேசி அதே நிலைப்பாடு தான் நம்மளது. மத வழிபாட்டு உரிமைகளை மத வழிபாட்டு தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். கோயிலுக்குள்ள எப்படி இருக்கணும்னு அந்த பூசாரி ஐயர் தான் சொல்லுவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அரசு என்ன நிலைப்பாடு எடுத்தது? சி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், இரட்டை வேடம், நரித்தனம். சபரிமலா விஷயத்தில் அவர்கள் பெண்களையும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்த போது, இது எங்களுடைய மதத்தினுடைய உரிமை, வழிபாட்டு வழிபாட்டு மரபு வழியாக பின்பற்றி வரும் வழிபாட்டு உரிமை, அதனால் அதை மாற்ற முடியாது என்று சொன்ன அதே நீதிமன்றம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன வாதிட்டு இருக்கிறது? இட் இஸ் நாட் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இஸ்லாம். எது இன்டெகிரல் பார்ட்? நான் தான் கேட்குறேன், எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு 16-17 வயசு, ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்டாப் பண்ண, ஸ்டாப் பண்ண உடனே அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பெட்டிஷனர்ஸாக உள்ளே வந்தாங்க. 7 ரிட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த 7 ரிட்டில் 2 வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் போட்டது, மற்ற 5 வந்து முஸ்லீம் உள்ளவர்களே போட்டது. அதில் அந்த வழக்கை நம்ம எடுத்து நோண்டி அலசி பார்த்தோம்னு சொன்னால் அப்படி 128 பக்கம் கொண்ட அந்த தீர்ப்பில் 61வது பக்கத்தில் குரானை எடுத்து வந்து காட்டுகிறார் பெட்டிஷனர். எங்கள் குரானில் இப்படி இருக்குது, இது கடமைன்னு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எங்க குரான் எப்படி கடமை இருக்கு. உடனே நீதிபதி சொல்கிறார், இந்த குரானுக்கு யாருடைய டிரான்ஸ்லேஷன் நீங்க கொண்டு வந்து காட்டுறீங்க என்று கேட்கிறார். அப்ப அவங்க உடனே சொல்றாங்க, இந்த குரான் யாரால் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது? முகமது முஹ்சின் கானுடைய டிரான்ஸ்லேஷன்ல இப்படி இருக்கு. உடனே நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள், குரான்ல ஹிஜாப் பொண்ணு இருக்கா? முகமது முஹ்சின் கானுடைய கிரெடென்ஷியல்ஸ் நாங்க எப்படி ஏத்துக்கிறது? முகமது முஹ்சின் கான் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன், அந்த மொழிபெயர்ப்பை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லிவிட்டு, ஜஸ்ட் டு வெயில் தேர் பாசம், அவர்களுடைய மார்பகங்களின் மீது துணி போட்டுக் கொள்வதற்குத்தான் இந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அப்துல்லா யூசுப் அலி சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று சொல்கிறார். நான் என்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக குரானின் ஆயத்தை கொண்டு வந்து ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பை சொல்லும் போது நான் முகமது முஹ்சின் கானின் மொழிபெயர்ப்பை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லும் நீதிமன்றம் தான் எனக்கு எதிராக சொல்ல வரும்போது, ஜஸ்ட் டு வெயில் தேர் பாசம் இட் ஹஸ் பீன் மென்ஷன்ட் இன் தி டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அப்துல்லா யூசுப் அலி என்கிறது பட்டவர்த்தனமாக, அட்டர் கிளியர் massacre of broad daylight massacre of democracy, பட்டப்பகலில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நாட்டில், எந்த ஒரு பிராந்தியத்தில், எந்த இடத்தில் மக்கள் வாழும் இடத்தில் நீதிமன்றங்களின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கிறார்களோ அது மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிடும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஜாக்கிரதை. நீதிமன்றத்தின் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு இடம். ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, வரலாற்றில் நம்மை விட நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர் யாருமே கிடையாது, அது நமக்கே தெரியாது.
நிறைய பேருக்கு யோசனையா இருக்கும், அப்படியா அப்படின்னு வருமா இல்லை? சில பேருக்கு நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். நமக்கு அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சொல்கிறேன், இஸ்லாமியர்களை விட நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை வைத்தார் யாரும் இல்லை. 1940களில் பாபர் மசூதி மூடப்பட்டது. உடனே மல்லுக்கு நின்று எவன் பள்ளி வாசல்ல எவன்டா வந்து செலவழிக்கிறது என்று கேட்கவில்லை இஸ்லாமியர்கள். நீதிமன்றத்தை நாடினார்கள், நீதிமன்றத்தை நாடினார்கள். நீதிமன்றம் பூட்டச் சொன்னது, காவல்துறை பூட்டச் சொன்னது, நீதிமன்றத்தில் வழக்கு சென்றது. பூட்டப்பட்ட பள்ளிவாசலில் யூசி பாண்டேவும் எம்சி பாண்டேவும் சேர்ந்து வழக்கு நடத்தினார்கள். ராமரியன் கனவில் தோன்றி சொன்னார், அந்த இடங்களிலே பள்ளிவாசலுக்குள் சிலைகள் வைக்க வேண்டும் என்று ராமரியன் கனவில் தோன்றி சொன்னார் என்று சொன்னார். ராமர் அவர் கனவில் தோன்றி சொன்னதால் அந்த இடத்தில் சிலையை வைத்து பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டும் என்று பூட்டப்பட்ட பள்ளிவாசலை பூஜைகளுக்காக திறந்துவிட்டது நீதிமன்றம். அப்போதும் நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை வைத்தது இந்த சமூகம். கிடைக்கும், நீதி கிடைக்கும். பூட்டப்பட்ட பள்ளிவாசல் திறக்கப்பட்டது எதற்காக? பூஜை செய்வதற்காக. நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்தோம், இன்றைக்கும் வைத்திருக்கிறோம். நம்மளை தானே பிடிச்சி உள்ள போடுறான், நீதிமன்றம் தப்பா பேசிட்டாங்க, நீதிமன்றம் தப்பா பேசிட்டாங்க. அதே பூட்டப்பட்ட பள்ளிவாசல், அதே பூஜைக்காக திறக்கப்பட்ட பள்ளிவாசல், அதுவாணி அந்த பக்கம் நீ போகவே கூடாது என்று அபிடவிட்டுகள் எழுதி வாங்கியது அதுவாணி இடத்தில். ரத யாத்திரை போகக்கூடாதுன்னு சொல்லி அதையும் மீறி அதுவாணி சென்றார். கண்களுக்கு முன்னால் இடிக்கப்பட்டதோர் இறையில்லம், தகர்க்கப்பட்டதோர் வரலாற்று சின்னம், காற்றில் பறந்தது இந்தியாவின் மானம். சதிகார சூழ்ச்சிக்கு இறையில்லம் இறையாக இழந்து நின்ற இஸ்லாமியரில் பல உயிர்கள் பலியாக பாபர் மசூதி இடிப்பே ஜனநாயகம் மேல்படிந்த கரையாக. ஆட்சிக்கட்டிலும் சரியில்லை, அதிகார வர்க்கமும் பயனில்லை, நீதி கேட்டு சென்றவனை வீதிக்கு விரட்டியது பனநாயக நாட்டு மதநாயக மன்றங்கள். அப்பவும் போனோம், எங்க போனோம்? கண்ணுக்கு முன்னால் இடித்தான், நீதிமன்றத்துக்கு போனோம். அதுவாணி அழைத்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிய நீதிமன்றம் சொன்னது, அதுவாணி ஒரு நாள் புறம் நிக்கணும் நீதிமன்றத்தில், இல்லைனா கோச்சுக்குவோம் பாத்துக்க அப்படின்றச்சு. தண்டனை இடிக்கப்பட்ட போது எத்தனை உயிர்கள், போஸ்ட் டெமாலிஷன் ரயட் அண்ட் அட்ராசிட்டிஸ், இடிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட கலவரத்தினால் எத்தனை உயிர்கள், ஆயிரம் ஆயிரம் உயிர்களை பலி கொடுத்த இந்த சமூகத்திற்கு அதுவாணிக்கு கிடைத்த தண்டனை ஒரு நாள் நீதிமன்றத்தில் நிற்க வைக்கப்பட்டார். அப்போதும் இந்த நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து உறுதியாக இருந்தோம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் என்று உறுதியாக இருந்தோம். நம்மை விடவா நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு ஆளை பார்க்க முடியும்? தீர்ப்பு வந்தது, என்ன தீர்ப்பு வந்தது? இங்க வா, இடிச்சிட்டான், சரி பரவாயில்ல, இங்க வா, மூணு சாக்லேட் வாங்கிட்டு வந்த, மூணு சாக்லேட் வாங்கிட்டு வந்த, நம்ம அப்பா கிட்ட போய் சொல்றோம், மூணு சாக்லேட் வாங்கிட்டு வந்த, அப்பா இங்க பாருங்க அடி அடி நடிச்சு மூணு சாக்லேட் புனிக்கிட்டான், இங்க வா. ஏய் ஏன்டா அடிச்ச? சரி சரி அடி வாங்கிட்டியா? அடிச்சிட்டான் பரவாயில்ல, அடிச்சான்ல அவனுக்கு ரெண்டு சாக்லேட் கொடுத்துட்டு நீ ஒன்று வச்சுக்க, எப்படி இருக்கு? இதைத்தான் நீதிமன்றம் செய்தது. இடித்தவனுக்கு இரு பங்கு, இடிபட்டவனுக்கு ஒரு பங்கு என்றது. வரலாற்றில் பள்ளிவாசலை பலி கொடுத்து, மக்களை பலி கொடுத்து, இந்த சமூகத்து பெண்கள் தாலி அறுத்து, வரலாற்று தீவிரவாத பட்டத்தை வாங்கி நீதிமன்றம் சென்ற போது நீதிமன்றம் சொன்னது, இடித்தவனுக்கு இரு பங்கு, இடிபட்டவனுக்கு ஒரு பங்கு, விடவே மாட்டோம், நீதியின் மீது நம்பிக்கை உள்ளது, உச்ச நீதிமன்றம் செல்வோம் என்றோம். உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று கதவை தட்டினோம். அட அவனாவது பரவாயில்ல, மூணு சாக்லேட்ல ரெண்டு அவனுக்கு கொடுத்து ஒன்னு என்கிட்ட கொடுத்தான், மொத்தத்தையும் குடுறா, இந்த மூணு சாக்லேட் உனக்கு தான், நீ போய் வேற கடையில வாங்கிட்டா. இவன் என்ன சொன்னா? மொத்தத்தையும் அவனிடத்தில் கொடு, நீ போய் அவன்கிட்ட வாங்க. இஸ்ரத் ஜஹான் போலி என்கவுண்டர், முசப்பர் நகர் கலவரம், அமித்ஷாவிற்கு இந்த கலவரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீதிமன்றம் நீதிமன்றத்தை நம்பினோம். ஒரு நாய் என்னுடைய காரில் அடிபட்டு செத்தால் அந்த நாய்க்காக நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று சொன்னது நரேந்திர மோடி. 2004 2500 முஸ்லிம்களை படுகொலை செய்த நரேந்திர மோடி, நீதிமன்றத்தை நாடினோம். நரேந்திர மோடிக்கும் இந்த கலவரத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீதிமன்றம் சொன்னது. ஆனால் நீதிமன்றத்தை நம்புறோம். இன்னைக்கு என்ன நிலைமை? யாரோ ஒரு சகோதரர் வரம்பு மீறிய பேச்சு தான், ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், சட்டத்தின் பார்வையில் அது தவறான பேச்சு தான். ஆனால் ஹூ இஸ் எக்ஸம்ப்டட் ஹியர்? அனுராக் தாக்கூர் என்ன சொன்னான் 2020 டெல்லி கலவரத்தில்? 25 தீர்ப்பு வந்திருக்கு, நேற்று முந்தா நேற்று தீர்ப்பு வந்திருக்கு, தீர்ப்பு வரல, ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க டெல்லி ஹைகோர்ட்ல. கோலி மாறும் தேஷ் விரோதம் கூ, கோலி மாறும் சாலம் கூ என்றான். இந்த பொறுக்கிகளை சுட்டுக் கொள்ளுங்கள். ஒரு மினிஸ்டர், ஒரு யூனியன் மினிஸ்டர், இந்த பொறுக்கிகளை தேஷ் விரோதம் கூ, கோலி மாறோ சாலம் கூ, எதுக்காக? எதுக்காக சொன்னார்ல, ஒரு கிளவி உட்கார்ந்து ஷாயின்பாக்ல போராட்டம் பண்ணதுக்காக. ஏன்னா எதை கேட்டோம்? புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டுவதை போல நாங்கள் மட்டுமா வாழ வேண்டும் என்று கேட்டோம். கூடியிருக்கும் மக்களே, இதை செவியேற்கக்கூடிய மக்களே, ஒன்றை மிக மிக தாழ்மையான கோரிக்கையாக வைக்கிறேன். This is a humble submission. நாங்கள் மட்டுமா வாழ வேண்டும் என்று கேட்கிறோம்? நாங்களும் தானே வாழ வேண்டும் என்று கேட்கிறோம்?
ஒரு தலையின் மோய் மீது விடும் துணிக்கா இவ்வளவு பெரிய பிரச்சனை? யோசித்து பாருங்கள். நடுநிலை கொண்டவர்களே, இந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்தவர்களே, இந்த நாட்டில் உங்களிடத்தில் நியாயத்தை கேட்கிறோம். ஒரு தலையின் மீது துண்டு போடுவதற்கா இந்த சமூகம் இப்படி கதற வேண்டும்? பட்டப்பகல் படுகொலையை ஒரு நீதிமன்றத்தை வைத்து செய்ய வேண்டும்? குரானில் உள்ள தீர்ப்புகளை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதி சொன்னார்கள். உடனே ஒரு அதிசிலிருந்து எடுத்து சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், தீஸ் ஆர் ஆல் லூஸ் பேப்பர்ஸ் என்று சொல்கிறார். தீஸ் ஆர் ஆல் லூஸ் பேப்பர்ஸ். தன்னுடைய 119வது பக்கத்திலே, அந்த தீர்ப்பின் 119வது பக்கத்திலே சொல்கிறார், இதெல்லாம் லூஸ் பேப்பர்ஸ். இது என்னுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக இரவு பகலாக நான் இருந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பை நான் வாசித்து முடிக்கும் போது, இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் இதை ஆன்லைன்ல டவுன்லோட் செஞ்சு நான் வாசித்து முடிக்கும் போது 4:30 மணி, தூக்கம் வரவில்லை. என்னுடைய படைத்த இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், தூக்கம் வரவில்லை எனக்கு. இப்படிப்பட்ட அநியாயமா இந்த சமூகத்திற்கு? இப்படிப்பட்ட பட்டப்பகல் படுகொலையா? அவர் சொல்றா, இதெல்லாம் லூஸ் பேப்பர்ஸா? 119வது பக்கத்தில் நீதிபதி சொல்லி காட்டுகிறார். எதை லூஸ் பேப்பர்ஸ் என்கிறார்? ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்கிறான் அதிசல. ஆனால் நான் என்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக சொல்லும் செயல்கள் லூஸ் பேப்பர்ஸா? தன்னுடைய நீதிபதி தீர்ப்பை ஆரம்பிக்கிறார். சிகாகோ இல்லினாயில் வசிக்கக்கூடிய தீர்ப்பு முதல் வரி சிகாகோ இல்லினாயில் இருக்கக்கூடிய சாரா ஸ்லெனிங்கருடைய புத்தகத்தின் அடிப்படையில் என்னுடைய தீர்ப்பை வாசிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமன்றம், ஹூ த ஹெல் இஸ் சாரா ஸ்லெனிங்கர்? அட, யார் இந்த சாரா ஸ்லெனிங்கர்? சாரா ஸ்லெனிங்கர் சொல்லியிருக்கிறாராம் ஹிஜாபுடைய வரலாற்றை பற்றி, ஹிஜாபை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாராம். அந்த புத்தகத்திலிருந்து நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். நான் என்னுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக குர்ஆனிலிருந்து சொல்கிறேன், ஹதீஸிலிருந்து சொல்கிறேன், இதெல்லாம் லூஸ் பேப்பர்ஸ் என்று தூக்கி வீசும் நீதிமன்றம் சொல்கிறது. சாரா ஸ்லெனிங்கருடைய ஆய்வின் அறிக்கையில் நான் சொல்கிறேன், ஹிஜாப் என்பது உங்களுக்கு முக்கிய அம்சம் இல்லை என்று நீதிமன்றம் சொல்கிறது. ஒருத்தன் ஒரு ரிட்டு போடுறான், எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐ, ஜமாத் இஸ்லாமி, எஸ்ஐஓ, இவங்கெல்லாம் ரேடிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ், ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் அவுட்ஃபிட்ஸ். இவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால இதை என்ஐஏவும் சிபிஐயும் விசாரிக்கணும். எந்த, இப்போ நான் கேட்குறேன், ஒரு பேசி கேட்குறேன், இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பதில் சொல்லுங்க. பாஜக எனும், இப்படி வச்சுக்கோமே, சரி ரொம்ப அசிங்கமாக போவேணா, பாஜக எனும் அவ்வளோ வெறி வருதுங்க சொல்லும்போது, கம்மியாக கூட சொல்ல வரல. சரி, பாஜக எனும் அயோக்கிய நாய்கள் கொண்ட ஒரு கட்சி இந்த மாதிரி அரியலூர் மாணவி விவகாரத்தில் செயல்படுகிறது. இவர்களை ஒடுக்குவதற்காக மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு வரணும். நான் ரிட்டு போடுறேன்னு வைங்க, அட்மிஷன் ஆகுமா? கேஸ் அட்மிட் ஆகுமா? அட்மிஷன் ஸ்டேஜில் டிஸ்மிஸ் ஆகும். ஏன்னா இது உயர்த்துக்க முடியாது. நீ எப்படி சொல்லுவ பாஜகவா அப்படின்னு? ஆனால் அவன் சொல்கிறான், ஒருத்தர் ரிட்டு போடுறது வேற விஷயம், அது எப்படி அட்மிட் ஆச்சு? சீஃப் எக்ஸாமினர் என்ன பண்ணாங்க? தன்னுடைய தீர்ப்பின் ஆர்டருக்கு முன்னால் அது இருக்குது. எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐ, ஜமாத் இஸ்லாமி, எஸ்ஐஓ, இவர்கள் எல்லாம் இஸ்லாமிக் ரேடிக்கல் ஆர்கனைசேஷன். தே ஆர் ட்ரைங் டு இஸ்லாமைஸ் கண்ட்ரி, இந்த நாட்டை இஸ்லாமாக்குவதற்கு பார்க்கிறார்கள். அதனால் அவர்களை சிபிஐ, என்ஐஏ விசாரிக்க வேண்டும் என்று. எங்கு சென்று கொண்டிருக்கிற நாடு? நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இழக்காது இந்த சமூகம். அதனால தான் உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. ஈவன் ஐ ஹேவ் பிளான் டு கோ ஃபார் இம்ப்ளீடிங் பெட்டிஷன். அவங்க உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க, நானும் அதில் ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போடுறேன். நம்ம ஒன்றும் நம்பிக்கை இழக்கல. ஆனால் நம்பிக்கை இழக்கத்தக்க இந்த செயல்கள் எங்கு நடக்கிறது என்றால், அனுராக் தாக்கூர் இப்படியே சொல்றாங்க. ஒரு எம்பி, ஒரு மினிஸ்டர், அவனோடு கூட சேர்ந்த ஒரு எம்பியும் சொல்றான், கோலி மாறோம் சாலோங்கு, ஒரு கிழவியும் சில பெண்களும் சேர்ந்து டெல்லியிலே ஷாயின் பாகிலே அமர்ந்து தன்னுடைய சிஐஏ போராட்டத்தில் ஈடுபட்ட போது, இந்த இவர்களை எல்லாம் சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். அந்த நீதிபதி சொன்னதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதில் நீதிபதி கேட்கிறார், ஜஸ்டிஸ் சந்திரதாரி சிங் கேட்கிறார், ஏ லோக், டு ஹூம் இட் நோட்டீசஸ். பாருங்க எவ்வளவு விவரமா, இந்த நாயங்கள் எல்லாம் கொள்ளுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நாய் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது சொல்லுங்கள் என்று பெட்டிஷனர் யாருன்னா, பிருந்தா கரத், கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய பிருந்தா கரத் பெட்டிஷனர். அவங்க 156 கிளாஸ் 3 டைரக்ஷன் கேட்கறாங்க, அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கீழே. அப்புறமா ஹைகோர்ட்டுக்கு வர்றாங்க, இல்லை இது தப்பு இருக்கு, இதில் காக்னிசன்ஸ் இருக்கு, நீங்க எடுங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்க மேல நல்லா கேளுங்க. அந்த கோவை ராமத்துல்லா என்கின்ற சகோதரர் பேசியது தவறு தவறு தவறு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்லிப் ஆஃப் டங், அவ்வளவுதான். ஆனால் அவர் இறங்கியவுடன் கைது செய்கிறது, பெங்களூருக்கு அவரை கஸ்டடி கொடுக்கிறது என்றால், 2020 பேசியதற்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு இந்த சமூகம் நீதிமன்றத்திற்கு பின் நீதிமன்றம் ஏறி இறங்குகிறது. வெறும் பேச்சு மட்டும்தானா? என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம்?
கலவரத்திலே காணாமல் போனார்கள் மக்கள். கால்வாய்க்குள்ளிருந்து பிணங்களை தோன்றி எடுத்தார்கள். அவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்தான். அந்த ஏலோக் என்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது என்று சொல்கிறார். வேர் இஸ் கம்யூனல் இன்டென்ட் என்று கேட்கிறார். இதில் மதம் சார்ந்து எங்க அவர் பேசுகிறார் என்று கேட்கிறார். இதில் முஸ்லிம் தான் முஸ்லிம் மட்டும்தான் கலந்து கொண்டுகிறாரா என்று நீதிபதி கேட்கிறார். இப்படி ஆயிரம் ஆயிரம் முரண்பாடுகள், ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளை கொண்டது இந்த விஷயம். ஒன்றே ஒன்றை சொல்லி எப்ப பேசினாலும் we have to move towards solution. ஒரு தீர்வை நோக்கி செல்ல வேண்டும். இந்த நாட்டில், எனக்கு தெரிய, இந்தியாவிலேயே சனநாயகமா சனாதனமா சனநாயகமா என்று சொன்னவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். அதை நோக்கித்தான் இந்த சமூகம் பயணிக்க வேண்டும். இது அதை நோக்கி தான் போகுது. லாஸ்ட் அவங்களுக்கு அந்த பாயிண்ட் தான். இந்த நாட்டில் சனநாயகத்தை ஒழித்து சனாதனத்தை கொண்டு வரும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை விளங்கிய சமூகம் என்ன செய்யணும்? ஒரு சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான். அப்படிப்பட்ட கல்வியை நமக்கு வேணா தூக்கி வீசு. இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசிதான் 50 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம். இன்றைக்கும் பல இஸ்லாமிய ஊர்களில் பாஸ்போர்ட் எடுக்கிறேன்னா கேவலமா பாக்குறான். இதை விட முட்டாள் தான் இருக்கணுமா? பாஸ்போர்ட் எடுக்கலையா, நீ என்ன வெளிநாடு போலியா, அட போக்கத்தை போயில, என்ன பண்ண போற நீ அப்படியே கேட்கறான். பாஸ்போர்ட் எடுக்கலனா முட்டா போயிலா இருக்கிறாங்க. நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே? 50 வருஷம் பின்னால போயிட்டோம். அதனால் ரம்ஜான் வருது. எனக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் தரல. யாருக்கெல்லாம் அதற்கான சக்தி இருக்கிறதோ, இந்த ஜக்காத் சிஸ்டத்தை சேனலைஸ் பண்ணி ஒரு மிகச்சிறந்த தேசிய அளவில் கல்விக்கூடங்களை அமைக்க வேண்டும். அந்த கல்விக்கூடங்களில் மாலை அணிந்து வருபவர்கள் அந்த மாலையோடு அனுமதிக்கப்பட வேண்டும். சிலுவை அணிந்து வருபவர்கள் அந்த சிலுவைகளோடு அனுமதிக்கப்பட வேண்டும். ஹிஜாப் அணிந்து வருபவர்கள் அந்த ஹிஜாபோடு அனுமதிக்கப்பட வேண்டும். எப்படி இந்த தேசத்தில் இன்றைக்கு தள்ள இந்த தேசத்தை, வாட் இந்தியா இட் இஸ் டுடே, இந்த நாடு என்னவாக இன்றைக்கு இருக்கிறதோ, இந்தியாவாக பாதுகாத்ததே நாம் தான். நமக்கு அந்த கடமை இருக்கிறது. இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க, இந்த நாட்டின் மதச்சார்பின்மையை பாதுகாக்க இப்படி ஒரு தீர்வை நோக்கி நாம் நகர்வோம். கல்விக்கூடங்களை உருவாக்குவோம். கல்விகளை கைவிடாமல் கல்விக்கூடங்களை உருவாக்குவோம். பல நீதிமன்றங்கள் தருண் கோகாய் போன்ற நீதிபதிகள் இருந்தாலும், லோயா போன்ற வீர நீதிபதிகளும் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு உச்சநீதிமன்றம் செல்வோம். தன் உயிரை பணயம் வைத்தாவது நீதியை பேசிய லோயா போன்ற நீதிபதிகள் மூலமாக நமக்கு நீதி கிடைக்கட்டும். இல்லை என்றால் நாளை மறுமையில் நீதிவான்களுக்கெல்லாம் நீதிவான் இருக்கிறான். அவன் நமக்கான நீதியை செலுத்துவான். எவன் நீதி தவறினாலும் அந்த வல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கான நீதியை நிலைநாட்டியே காட்டுவான் என்கின்ற நம்பிக்கையோடு களைவோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.